இன்றைக்கு வாசிப்பு இயக்கத்தை தமிழகத்திலே ஒரு சக்திமிக்க இயக்கமாக உருவாக்கி கொண்டிருக்கிற பாரதி புத்தகாலயம் இந்த ஆண்டு புத்தகங்களோடு புத்தாண்டை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது சின்ன அரங்கிலே நடைபெற்றாலும் தமிழகம் முழுவதும் இது எதிரொலிக்கிற நிகழ்வாக அமையும் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே அருமை நண்பர் ராஜமுருகன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா அவர்களும் பாரதி புத்தகாலயத்தினுடைய இயக்குனர் தோழர் பாரதி நாகராஜ் அவர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற இந்த நேரத்தில் கருத்தாலும் கரத்தாலும் உழைப்பு உழைக்கிற அந்த உழைப்பு தான் இதர உயிரினங்களிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுகிறது. அப்படி இதர உயிரினங்களிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுகிற அந்த கருத்தாலும் கரத்தாலும் உழைக்கிற அந்த உழைப்புக்கு அடிப்படையாக இருப்பது கருத்தியல் ரீதியான அந்த சிந்தனை சக்தி. எனவே அதை பலப்படுத்துகிற, அதை மேலும் பலப்படுத்துகிற, அதை மேலும் மேலும் தெளிவாக்குகிற ஒரு ஆயுதம்தான் புத்தகங்கள். எனவே அப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் உலகத்தை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. புதிய உலகத்தை படிப்பதற்கு ஒரு திறவுகோலாக புத்தகங்கள் தான் அமைந்திருக்கிறது என்பதை பலரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மனிதனுடைய சொல் மணக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கு வாசிப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை பல படைப்பாளிகள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் தமிழ் சமூகத்தினுடைய சொல்லாற்றல், சிந்தனை ஆற்றல், அதனுடைய செயலாற்றல் இவைகளெல்லாம் வளப்படுத்துகிற வகையில் பாரதி புத்தகாலயம் அரிய புத்தகங்களை வெளியிட்டு வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மொழியினுடைய வரலாறு, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி, இன்னும் சொல்ல போனால் தமிழ் மொழியினுடைய உலக மொழிகளெல்லாம் உப்பயர்வற்ற மொழியாக தமிழ் மொழி எப்படி திகழ்கிறது என்பதை எடுத்து சொல்லுகிற முறையில் தமிழர் பண்பாடு, தமிழர் வரலாறு, தமிழர் கலாச்சாரம் என்கிற தமிழ் சமூகத்தினுடைய அந்த குரலாக பாரதி புத்தகாலயம் வெளியிடுகிற புத்தகங்கள் பலது அமைந்திருக்கிறது, நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல் உலக அரசியல், உலக பொருளாதாரம், இந்திய பண்பாடு, இந்திய கலாச்சாரம், வரலாறு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தன்னுடைய தடம் பதித்து இந்த புத்தகாலயம் மிகப்பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறது. மதவெறி சக்திகளும் உலகமயமாக்கல் கொள்கையும் இந்த நாட்டையே ஆட்டி படைக்கிற இந்த சூழ்நிலையில் அவைகளை உலகுக்கு எடுத்து காட்டுகிற ஒரு பேர் இயக்கத்தை புத்தக இயக்கமாக துவங்கி நடத்தி வருகிற மிக முக்கியமான பதிப்பகமாக பாரதி புத்தகாலயம் திகழ்வது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது, பெருமையை தருகிறது. ஏறக்குறைய இந்த ஆண்டுகளிலே 2000 தலைப்புகளிலே புத்தகங்களை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் மொத்தத்திலே அவர்கள் அழிச்சிட்டு வெளியிட்டிருக்கிற புத்தகங்களுடைய எண்ணிக்கை 2 கோடி எண்ணிக்கையை தாண்டும் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கருத்து பிரச்சாரத்தை, ஒரு கருத்தியல் ரீதியான பிரச்சாரம் மக்களிடத்தில் எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். அதே போல் நம்முடைய வலைதளத்தை பயன்படுத்துகிறவர்கள் இந்த அழகு தமிழிலே உருவாக்க வேண்டும் என்பதற்கான எழுத்து வடிவத்தையும் அதற்கான அந்த எழுத்துக்களை உருவாக்கி அதிலேயும் நம்முடைய தமிழை வளர்க்கிற அந்த முயற்சியிலே பாரதி புத்தகாலயம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. எனவே நான் தமிழக மக்களை வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலேயும் நிறைய நம்முடைய இடங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அதாவது பெரிய வரவேற்பு அறை இருக்கிறது, சமையல் அறை இருக்கிறது, சாமி கும்பிடுகிற அறை இருக்கிறது, கழிப்பிடு போன்ற பலதெல்லாம் வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு நூலகத்தை உருவாக்கக்கூடிய அந்த நிறுவை உருவாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுதான் வளருகிற சமுதாயத்தினுடைய அறிவியல் இயக்கத்தினுடைய தோற்றுவாயாக இருக்கிற காரணத்தினால் புத்தகங்களை படிப்பது, புத்தகங்களோடு வாழ்வது என்பதற்கு மக்கள் பழகி கொள்ள வேண்டும். மனிதன் பிறந்தது முதல் இறக்கிற வரை எத்தனையோ பேர் உடன் வருவார்கள், பல நண்பர்கள் வருவார்கள், உறவினர்கள் வருவார்கள், இடையில கூட மாறிப்போகிற நிலைமை என்பதெல்லாம் ஏற்படும். ஆனால் புத்தகம் என்கிற நண்பன் மட்டும் கடைசி மூச்சு இருக்கிற வரையிலே நமக்கு நண்பனாக, நம்மோடு பயணிக்கிற ஒரு உற்ற தோழனாக புத்தகங்கள் இருக்க முடியும். அப்படி உற்ற தோழனாக இருக்கிறவன் கூட நமக்கு பெரிய வெளிச்சத்தையோ பெரிய சிந்தனை வளத்தையோ அளிப்பதற்கு தயங்குவார்கள். ஆனால் நம்மோடு பயணிக்கிற அந்த புத்தக பயணத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டால் நம்மை மேலும் மேலும் அறிவூட்டுகிற, செறிவூட்டுகிற அப்படிப்பட்ட ஒரு வளமான வளத்தை அளிக்கக்கூடியதாக புத்தகங்கள் அமைந்திருக்கிறது. எனவே ராஜமுருகன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த புத்தாண்டை புத்தகத்தோடு எத்தனையோ வகையில் கொண்டாடலாம். அதற்கான வழிகள் இருந்தாலும் புத்தகங்களோடு கொண்டாடுவது சிறந்த புத்தாண்டை, சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு வழி செய்யும் என்கிற முகையில் அனைத்து தமிழ் மக்களும் அனைத்து இளைஞர்களும் புத்தகங்களோடு இந்த புத்தாண்டை கொண்டாட வேண்டும். வாசிப்பு இயக்கத்தை ஒரு வலிமிக்க இயக்கமாக தமிழகத்திலே கொண்டு போகிற போதுதான்
நம்முடைய பகுத்தறிவு, நம்முடைய ஆழ்ந்த சிந்தனை மற்றெல்லாம் வளப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டு பாரதி புத்தகாலயம் மேற்கொண்டிருக்கிற பாரதி புத்தகாலயம் மேற்கொண்டிருக்க இந்த முயற்சிக்கு பாராட்டுகளை தெரிவித்து, அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு ஒரு விசேஷமான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பாரதி புத்தகாலயம் இதுவரை வெளியிட்டிருக்கூடிய அனைத்து புத்தகங்களுமே எல்லாருக்கும் எளிய முறையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 50% கழிவு கொடுத்து அந்த புத்தகங்களை தான் அளிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். ஒரு சிறந்த வாய்ப்பு இது எல்லாருக்கும். இரண்டால் இன்னைக்கு பொருளாதார பிரச்சனையிலே பல புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட பல நேரங்களிலே முடிவதில்லை. எனவே இன்றைக்கு 50% கழிவிலே இந்த புத்தகங்கள் கிடைக்கிற போது அதை மேலும் மேலும் அதிகமாக வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ளவும், படிப்படியாக அவைகளை படித்துக் கொள்வதற்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அதற்கும் சேர்த்து பாரதி புத்தகாலயத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை, குறிப்பாக அதனுடைய இயக்குநர் பாரதி நாகராஜ் உள்ளிட்ட அதனுடைய ஊழியர்கள், அதை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் என்னுடைய சார்பிலேயும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.